லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளத்தின் போது உதவி செய்தவர்களுக்கு மட்டும்தான் வெள்ளத்தை பற்றி பேச உரிமை இருக்கிறதாகவும், வானத்தில் பறந்து கூட பார்க்காதவர்களுக்கு இதை பற்றி பேச எந்த ஒரு உரிமையும் இல்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் எந்த ஊரில் வந்து எங்களுக்கு வந்து இவன் உதவி பண்ணலாம்? இவன் யார்? இவன் இவன் மோடி வந்து எங்களுக்கு யார்? இவன் தமிழ்நாட்டில் பிறந்தவனா? இவன் எந்த ஊரா? எந்த ஊருக்கு? அவன் ஊருக்காருக்கு தானே அவன் சப்போர்ட் பண்ணுறான். அவன் ஊருக்காரு வீடு கட்டுறான், அவன் ஊருக்காரு செலவு பண்ணுறான், அவன் ஊருக்காரு புடவை எடுத்து கொடுக்குறான், அவன் ஊருக்காரு ஜாக்கெட் எடுத்து கொடுப்பான். நாங்கள் முட்டாளா? தமிழ்நாட்டில் இருக்கணும் முட்டாளா? துறைமுருகன் சொன்னதில்லை, துறைமுருகன் அடிக்காத விட்டு தப்பு. அமைச்சர் துறைமுருகன் வந்து அவரை கேட்டு விட்டுக்கிறாரு. எங்களை மாதிரி ஆளாக இருந்தால் அவர் பின்னி எடுத்துரும். அவர் எதுக்கு எங்களை இப்படி பண்ணோம், எதுக்கு எங்களுக்கு சொல்லணும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாத சோறு இல்லாத எவ்வளோ அவசரப்படுறோம், ஹெலிகாப்டரில் போய் வெளிநாட்டில் போய் தண்ணி உள்ள பூந்து அமைச்சர் மாரி பார்ப்பியா? யார் வீட்டு சொத்தில் வந்து நீ பார்ப்ப? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து அப்படி இந்த கடலூர் மாவட்டமே இல்லை, தஞ்சாவூர் மாவட்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகையுடைய கல்யாணத்துக்கு தான் அவர் போய் நின்று கை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு பிரதமர் அவர். பாம்பேயில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய திருமண நிகழ்ச்சியில் இங்கே மக்கள் செதன் அப்படி மிதக்கிறான், செத்து மிதக்கிறான். அதுக்கு நிவாரணம் கொடுக்க முடியல. ஆனால் இப்போ ஹெலிகாப்டர்லேருந்து பறந்து வர்றார், விமானத்தில் பறந்து வர்றார். என்னென்னா ஓட்டு வங்கிக்காக, ஓட்டுக்காக, ஓட்டு வங்கிக்காக இல்லை நாட்டு மக்களுக்கு ஏதோ செய்கிற மாதிரியே வந்து சும்மா வந்து இப்போ கேட்குறாரு. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதெல்லாம் அந்த இதெல்லாம் அங்கே வேகாது, இதெல்லாம் அந்த பருப்பு வேகாது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து மோடியுடைய அவருடைய அந்த தந்திரங்கள்லாம் அதெல்லாம் எல்லாம் நிறைய தெரியும், அதனால் எடுபடாது. வடக்க வடநாட்டு மக்கள்கிட்ட அது சொல்லலாம், அவங்க மதச்சாயத்தில் மதத்தில் மதவெறியில் பூந்து கிடக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஆனால் இங்கே அப்படி திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்டலாம் பேச முடியாது. துரைமுருகன் பேசுனது உண்மைதான் அது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களே, அவர் ஒரு மக்கள் தானே, அவரு அவருடைய மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக தான் அங்கே சட்டசபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. கேட்குறதுல என்ன தவறு இருக்குது? அவங்க கேட்கக்கூடிய 32,000 கோடி எங்களுக்கு தரணும், இழைப்பீடு தரணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுவரையில் ஏதாவது சவி சாய்ச்சிருக்கிறாரா? இல்லையே. இன்னும் வந்து அந்த நிதி ஆதாரங்கள் கொடுக்கலையே. எவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர்களும் முற்றுகையிட்டு அங்கே போராடினாங்க டெல்லி முன்னால், ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? எதுவும் கொடுக்கலையே. ஏதாவது கொடுத்துட்டு பேசுனா பரவாயில்லை, பேசுனது உண்மை, வரவேற்கிறோம் நாங்கள். துரைமுருகன் சொல்கிறதுல வந்து 100% உண்மை. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் உரிய நஷ்ட ஈடு கொடுக்கணும். அது சும்மா மேலே மெதுக்கிறவங்களுக்கு மேலே நடக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. வானத்தில் பறந்து வந்து பார்க்குறது கூட கிடையாதுன்னு, பறந்துலாவது வந்து பார்க்கும், ஆனால் சில நேரத்தில் பார்க்காது. ஆனால் இப்போ இருக்கிற மோடி நாடி இதெல்லாம் வந்து சும்மாக்காது. யாரை வந்து தொட்டு பார்க்க போகிறது கிடையாது, வெட்டி பார்க்க போகிறது கிடையாது. புரியுதா? இதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ நம்ம நினச்சிக்கலாம், நான் பறந்து பறந்து பாடுபட்டேன், நான் பறந்து பறந்து உதவி பண்ணேன், பறந்து பறந்து நான் எல்லாம் பண்ணேன்னா நீனா பறந்துலாம் பறந்து வந்து பார்க்குறதுக்கு எதுவும் கிடையாது. பறந்து வந்து பார்க்கறதுக்கு தகுதி உள்ளவன் தான் உரிமையோடு பேசணும். பறந்து வந்து பார்க்காதவன் அதை பற்றி பேசுறதுக்கு எந்த சட்டத்துலேயும் இடம் கிடையாது. கண்டிப்பாக வரவேற்கிறது. அண்ணன் வந்து பேசுனது கண்டிப்பாக வரவேற்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது வந்து பாஜகன்றது வந்து, ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றே செஞ்சா போல எதுவும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா விமர்சனம்லாம் பண்ணிக்கலாம், நாங்கள் இதை வந்து பேசணும், அதை வந்து பேசணும், இது வந்து செய்கிறோம், அதை வந்து அவங்க சொல்லலாம். ஆனால் வந்து நடைமுறைக்கு வந்து அது செட் ஆகாது. அதான் களத்தில் இறங்கி வந்து வேலை செய்கிறது யார்? திமுக தான். திமுக கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் செஞ்சிட்ருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏதோ அவர் வந்து உதவியும் செய்யலை, ஹெலிகாப்டரில் வந்து பார்க்கவும் இல்லை, அவர் மயில வந்து பறவை எதுவுமே பற்றியே கண்டுகளவில்லை. அவருக்கு அது வந்து இது உரிமை இல்லையே பேசுகிறதுக்கு. ஸ்டாலின் லைஃப் தான் வந்து வீடு கூட பார்த்தாரு, தெருவு தெருவாக நின்னார், வெள்ளத்தெல்லாம் தண்ணி எடுத்தார், எல்லாம் பண்ணார். இவர் வந்து பரவாயில்லையா? ஹெலிகாப்டர் மூலியம் வர நேரம் வந்து பார்க்கலாம்ல, பரவாயில்லையா? இதை பற்றி பேச வேண்டிய உரிமை இல்லையா அவர்? இவர் மோடி அரசு வந்து மோடி பரவாயில்லையே, அந்த பக்கமாக ஹெலிகாப்டர் மூலியம் வந்து பார்க்குறனாரு, பார்க்கவும் இல்லை, பரவாயில்லை, இதை பற்றி பேச வேண்டிய உரிமை இல்லையா அவர்? இங்கே மட்டும் வந்துக்கிற மெட்ராஸ் மட்டும் வந்து மக்களை வந்து பார்க்கலையே, நீ மாட்டோம் வந்து போயிட்டு நீ மாட்டோம் இதுன்னு சொல்லிட்டு போயினே இருக்க, அது என்ன, அது நியாயமா? அவங்க அவங்க ஓட்டுக்கு ஓசம் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அவங்க பிஜேபியோன்னு, அதுதான் என் கோரிக்கோள். அவர் வந்து வந்து பார்க்கல, வந்து பார்த்தது ஐயா வந்தார், சேவரூபன் வந்தார், இப்போது 5,000 6,000 ரூபா கொடுத்துருந்த வண்டி ரெடி பண்ணேன், என் மீன்பாடியை
இப்போ 1000 ரூபா கொடுத்தாரு, 5 கிலோ அரிசி கொடுத்தாரு, அந்த இதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் அது வந்து அரசியலை பற்றி தப்பாக பேசலாமா? நல்லதானம் பண்ணுறாரு, எதுக்கு அவரை பற்றி கெடுதலாக பேசணும்? நீங்கள் எங்கே இருக்கிற டெல்லியில் எதுக்கு நீங்கள் வந்து பேசுகிற இருக்கிற ஸ்டேட் பசங்களை சப்போர்ட் பேசுகிறேன். கவர் ரெடி பண்ணாங்க, இறங்கினாங்க, அது வேணால் ஷூர். ஏன்னா நியூஸில் பார்க்க இறங்கி செய்கிறாங்க டிஎம்கே, மற்றபடி யாரும் ஒர்க் பண்ணல, இறங்கி செய்கிறதில்லை. என்ன ஒப்பனையும் அதுதான், ஓகேங்களா? அப்போ வந்து உதவி செய்தவர்கள் மட்டும்தான் வெள்ளத்தை பற்றி பேசணுமா? ஆமாம், கண்டிப்பாக உதவி செய்த வெள்ளத்தை பேசணும், மற்ற யாரும் பேசக்கூடாது, அந்த தகுதி இல்லை அவங்களுக்கு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா மோடி தான் இந்த உதவி செய்யலையே. மோடி 5 வருஷம் உதவி செய்யுங்க, இப்போ மோடி எதுக்கு ஓடி கேட்கவாக? ஆமாம், சொன்னது சரிதானா? துறமுருக்கு பேசுறாருன்னா எதுக்கு பேசுவார்? அண்ணாசமா பைத்தியமா? அவர் கரெக்டாக பேசுறாரு, அவருடைய மக்கள் கோசம் உதவி பண்ணுறாரு, பார்க்குறாரு, எல்லா தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறவங்க உதவி செய்கிறாரு, அவர் பேசுவார். அவர் பேசுறது எந்த தப்பும் கிடையாது. நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணுறது, நிர்மலா சீதாப்பழம் வந்து என்ன பண்ணுறது, ஒன்றும் கிடையாது. வந்து எங்கே பார்த்தாங்க, எங்கே இது என்ன பண்ணாங்க? ஏதா அவங்க வந்து பார்த்ததுக்கு என்ன அத்தாரிட்டி? நான் கேட்குறேன், என்னை எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போட்டால், எந்த கேஸ் வேணாலும் போட்டால் நான் சந்திக்க தயார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிரதமர் அவர்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் ஒரு குழு அனுப்பிச்சு பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் அவர். அது வந்து குழு அனுப்பிச்சு பார்த்தாருன்றது ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இல்லை, அவர் பார்த்தன்ற ஒரு நான் கூட சொல்லலாம், நான் கூட செஞ்சேன்னா களத்தில் இறங்கி செஞ்சது யார்? தளபதி தான், ஒன்லி தளபதி. நம்ம திமுக அமைச்சர்கள் எல்லாமே அதை இறங்கி வந்து எல்லா இதுலேயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ திமுக வந்து குறை சொல்லணும், ஏதாவது ஒரு குறை சொல்லணும், இந்த ஆட்சியை காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நடக்கவே நடக்காது, நினைக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? என்ன வேணாலும் கண்டென்ட் போன அண்ணாமலை யாருங்க? 4 வருஷத்தை வந்து என்ன தெரியும் அவருக்கு? அரசியல் என்ன தெரியும் அவருக்கு? என்ன தெரியும்? யாராவது எழுத்து பேசுனாக்கா சிபிஐயும் இதையும் விட்டு வழக்கில் போட்டு, இது இடியும் போட்டு ஏதோ ஒரு வழக்கில் போடுறாங்க, அதனால் பயப்படுறாங்க. புரியுதுங்களா? அதனால் அவர் சொல்கிறதுன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம ஆட்சி நல்லபடியாக நடக்குது, அவ்வளோதான். அடுத்த ஆட்சியும் நம்மளு தான், இந்த ஆட்சியும் நம்மளு தான், அதுக்கு அடுத்த வருஷம் நம்மளு தான், தளபதி தான் அடுத்த முதல்வர். அதில் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எப்படி தெரியுமா? செத்து போனால் உடனே சடலம் வந்து நாத்தம் எடுத்துருமா? இறந்து போயிட்டா மனித உடல் ஒரு 2 நாள் துர்நாற்றத்தில் நாற்றம் எடுத்துரும். அது எல்லாமே அழுகி புழுகா போனதுக்கப்புறம் வந்து நான் பார்க்க பார்வையிட நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படிங்கிறது ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி மாது. ஒரு 7-8 நாள் கழித்து ஏதோ வந்தாங்க அவங்க, அந்த ஒரு குழு வந்து பார்க்க வர்றதுக்கு. அங்கே என்ன இருந்தது? அங்கே ஒன்றுமே இல்லை. வெள்ளம் வரும்போது எடப்பாடி வந்து நிவாரணம் கேட்டு போனார். போனோடனே அவரை பார்த்து என்ன வேணும் கே போல அப்படின்னாரு. அவருக்கு அப்படியே கடை கடை கடைன்னு கைகால ஆடி போய் போயிட்டார். அவரும் பதவி இல்லை இல்லை, இப்போ அவரை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் இந்த முதலமைச்சர் அப்படி வந்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாத மக்களுடைய கதாநாயகங்க அவர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அழகாக இன்னைக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து என்ன அப்படின்னா நல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோலர் அவர். அதனால் இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கு தான் வர்றாரு அவர். ஏதாவது மிரட்ட முடியுமா? வாயாலும் சொல்லிட்டார, திராவிட முன்னேற்ற கழகங்கிறதெல்லாம் இருக்காது வருங்காலத்தில் அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்கள்ல அதெல்லாம் இங்கே நடக்காது. இது அண்ணாவும் பெரியாரும் அதே நேரத்தில் கலைஞரும் வளர்த்தந்த பூமிக்குள்ளே, கம்யூனிஸ்டுகளும் வளர்த்தந்த பூமியில் வந்து அப்படிலாம் சீக்கிரமாக வந்து அதெல்லாம் அழிச்சிட முடியாது, ஒழிச்சிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தெல்லாம் அழிக்க முடியாது, மக்கள் விடமாட்டாங்க. அது நடக்காத விஷயம். அது சும்மா ஏதோ வந்து ஓட்டுக்காக பேசும்போது அப்படி பேசுகிறாரு அவர், நான் அழிச்சிருவேன் ஒரு கட்சியை அப்படி இது பண்ணிடும் அப்படின்னு. மதவாத கட்சியை வேணால் காணாமல் போயிடலாம், இதை மக்களால் ஏற்றப்பட்ட பெரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி, மக்களால் இன்னும் வந்து ரெகக்னைஸ் பண்ணி மக்களுடைய பிரதிநிதிகளை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு பெரிய அமைப்புங்க, அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அழிக்கலாம் முடியாது. அவர் ஏதோ சொல்கிறார், அவர் சும்மா பயங்கட்டுறதுக்காக சில வார்த்தைகளை சொல்கிறாரு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அம்மா வெகுதும் எந்த உதவியும் செய்யாவ தான், ஒன்றும் உதவி செஞ்சாலும் பேச முடியாது, உதவியும் செய்யா. இங்கேருந்து ஜிஎஸ்டி போட்டு வகையை மட்டும் நகை வாங்குவாங்க, ஆனால் திருப்பி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம 1 ரூபா கொடுத்தோன்னா 25 ரூபா தான் திருப்பி கொடுக்காங்க, ஆனால் ஊப்பி அங்கன்னா அதிகமாக கொடுக்காங்க. அவங்க 1 ரூபா கட்டினாங்கன்னா 3 ரூபா கொடுக்காங்க, நமக்கு மட்டும் 1 ரூபா கட்டினா 25 நிமிஷம் தான் கொடுக்காங்க. அது கூட கஷ்டப்பட்டு தான் கொடுக்காங்க, ஆனால் அவசர கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை உண்ணாமலைன்னு அண்ணாமலை அண்ணாமலை ஏறிப்பார். அவர் அண்ணாமலை எதுக்குதான்?
அவர் சும்மா ஒரு கொடை பிடி இருக்கிறது, கொடை பிடி இருக்க பற்றி பேசவே கூடாது. அதனால் ஒரு கொடை அவர் கொடைக்காரர் இட்டு வந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடை பூச்சி சுற்றுவார். அவருக்கு சுற்றுற வேலை தான். அண்ணாமலை எப்படி போய் சுற்றுறாரு பார்த்தியா, டீ கடையில் போய் டீ சாப்பிட்றாரு, டீ அணிஞ்சார், மக்கள் பார்க்கல, டீ கடையில் உக்காந்துக்கிறாரு, டீயை குடிக்கிறார். அவன் ஊருக்காரன்ட்டு போய் அண்ணாமலைக்கு இதே வேலை, எல்லாம் என் விலைவாசியெல்லாம் ஏறி இருக்குது. இன்னும் சரி விவசாயம் பண்ணுறவங்க இன்னும் உதவி பண்ணிக்கிறேன். விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் படித்த பிள்ளைங்களாம் பார்க்குது விவசாயம், யாரும் இல்லை. அவங்களே பார்த்தியா, அவங்கள பார்க்க சொல்லி மோடி வரட்டும். தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் பார்வை விட்டோம். அவர் கப்பலில் போவார், பிளேனில் போவார். மோடிக்கு எல்லா வசதி இருக்குது, ஏகப்பட்டவங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் இப்படியே தான் இருக்கணும். அவருக்கு ஆசை, துறமுருகன் சொன்னது தப்பே இல்லை. நான் படிக்காதவர்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா படித்த மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, படிப்போடு வந்து உணர்ச்சியாக இருக்கிறவங்க எவ்வளோ இருப்பாங்க. அண்ணாமலை கொடை பிடிக்கிறது, மோடிக்கு ஒரு கொடை பிடிச்சார்னா அண்ணாமலைக்கு ஒரு லிப்டிக் பேஸ்ட்டு கொடுப்பாங்க, பக் பக் பக்கு தேய்ப்பார் அண்ணாமலை. அவர் வந்து ஹெலிகாப்டரு இந்த பிளெயினில் அப்படி போயிட்டு வர்றாரு. எங்கங்கே டூர், எங்கங்கே டீ கடை, இது ஒரு டீ கடை வச்சு அது வச்சுக்கிறாரு, அங்கே போகிறாரு. ஆனால் நம்ம மக்களை வந்து காப்பாற்றலையே. ஏழை மக்களை ஒரு படி சோறு, இதோ இந்த அம்மா போடுறாங்க, இதோ இது அம்மா தாய் இதுன்னு அதை ஒரு படி சோறு போடலாம்ல. எதுக்கு அந்த ஒன்றுமேல நீ விமர்சனம் பண்ணக்கூடாதுனா இந்த வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லுவார், அதுவும் கட்டி கொடுக்கல. வீடு கட்டித்தரேன், குச்சி வீடு கட்டி தூள் வாக்கு கொடுத்தாருல மோடி, அதுவும் செய்யலை. இந்த வெள்ளை தீவானை வந்து அதுவும் பார்க்கல, அவர் எதுவுமே செய்யலை மோடி. சீதா விநாயகர் உதயநிதி வந்து பணம் கேட்டாங்க, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன ஏடிஎம் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இதே குஜராத்து பாதிக்கப்பட்டால் மட்டும் காசு கொடுக்குவாங்க, தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் காசு கொடுக்க மாட்டாங்க, கேட்டால் ஏடிஎம் வச்சுருக்கோம் அப்படிங்காங்க. அப்போயும் பணம் மட்டும் ஏன் வாங்க நம்மட்டேருந்து, நம்மளது பணம் வாங்கக்கூடாது. ஜிஎஸ்டி மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து மொத்த காசையும் திருடிக்காங்க, திருப்பி மட்டும் கொடுக்க மாட்றாங்க. அப்போ தூயமும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த நாகத்தி தான் அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. ஓ இந்தியானா எகாப்பேக்கும் கொடுக்குவான், எகாப்பேக்கும் கொடுத்தானே ஆகணும் திருப்பி. ஆனால் இவங்க வந்து நாகத்தீந்து கோகமாகியும் சவுத் இந்தியன் கோகமாகியும் தான் பார்க்குறாங்க அவங்க. இந்த மோடி ஆட்சி அப்படி தான் ஆக்சன் நடக்குது. அந்த காங்கிரஸ் வந்து எகாத்தையும் ஈக்குவாக பார்த்தாங்க, எங்கே கஷ்டப்பட்டாலும் ஈக்குவாக கொடுத்தாங்க. ஆனால் மோடி ஆட்சி அப்படி கிடையாது, அவங்க வந்து நாகத்தீந்தன் கோகமாகியும் சவுத் இந்தியன் கோகமாகியும் வச்சு நடத்துக்காங்க.